ஜெர்மனியில் அமலுக்கு வரும் புதிய குடியுரிமை சட்டம் ஜெர்மனியில் கடந்த இருபத்தாறாம் தேதி குடியுரிமை சட்டத்திற்கான சட்டம் இயற்றும் செயல்முறை முடிந்த நிலையில் எதிர்வரும் ஜூன் மாதம் இருபத்தாறாம் தேதி புதிய சட்டம் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய சட்டத்திற்கு அமைய ஜெர்மனியில் குடியுரிமைக்கு தேவையான குறைந்தபட்ச காத்திருப்பு காலம் குறைக்கப்பட உள்ளது அந்த காலப்பகுதி எட்டு ஆண்டுகளில் இருந்து ஐந்து ஆண்டுகளாக குறைக்கப்பட உள்ளது எனினும் கட்டாய தீபிகளில் இருக்கும் சூழ்நிலைகளில் மூன்று ஆண்டுகள் மேலதிகமாக பயன்படுத்தப்படலாம் ஜெர்மன் குடிமக்கள் பல குடியுரிமைகளை வைத்திருக்க அனுமதிக்கிறார்கள் ஆனால் தற்போது இரட்டை குடியுரிமை என்பது அரிதான சூழ்நிலைகளில் மட்டுமே சாத்தியமாகும் இந்த சட்டம் ஜெர்மன் குடியுரிமையை பெறுவதை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக பல சாத்தியமான குடியுரிமை விண்ணப்பதாரர்கள் பிற நாடுகளின் குடிமக்களாக இருப்பதால் அவர்களின் தற்போதைய குடியுரிமையை விட்டுக் கொடுக்காமல் இயல்பாக்குவது தடை செய்யப்பட்டுள்ளது ஜெர்மன் கடவுச்சீட்டை அணுகுவது எளிதாக இருக்கும் என்பதால் வெளிநாட்டு திறமையாளர்களுக்கு ஜெர்மனியை மிகவும் கவர்ச்சிகரமான தொழிலாளர் சந்தையாக மாற்ற வாய்ப்புள்ளது இருபத்தாறாம் தேதி ஜனாதிபதி கையொப்பம் மற்றும் கூட்டாட்சி சட்ட அரசுதலில் வெளியிடப்பட்டதைத் தொடர்ந்து குடியுரிமை சட்டத்திற்கான சட்டமியற்றும் செயல்முறை நிறைவடைந்தது இந்த சட்டம் ஜூன் இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதலாம் வரும்